Hi friends, welcome to Magima Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். கஸ்டர்ட் பவுடர் வச்சு ஒரு சிம்பிள் டெசர்ட் ஒன்று ரெடி பண்ண போறேன். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாமாங்க. காய்ச்சாத பால், நல்ல திக்கான பால் 1/2 கப் எடுத்துருக்கேங்க. கஸ்டர்ட் பவுடர் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். சுகர் உங்கள் தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இதில் 1 கப் எடுத்திருக்கேன். பழங்கள் வந்து மாதுளம்பழம், கிரேப்ஸ், ஆப்பிள் எடுத்திருக்கோம். நீங்கள் வேணும்னா பப்பாயா, என்ன பழம் உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் பாலை நல்லா திக்காக காய்ச்சிக்கலாம். தண்ணி எதுவும் நீங்கள் ஊற்றிடாதீங்க, நல்ல திக்காக இருக்கணும். பால் நல்லா அப்படியே கொதிச்சு வரமோ இப்படி கிண்டி கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் அந்த பால் ஏடாக செய்கிறாமல் இருக்கும், நல்ல திக்காகணுங்க பால். பால் நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்கானோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதில் கொஞ்சம் மிதமான சூடில் பால் விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதோட நீங்கள் நம்ம எடுத்து வச்ச வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூனையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெனிலா எசன்ஸ் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்படி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள். இதை நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிக்கணுங்க, நல்லா சுண்ட வந்துருச்சு பால். இப்படி நல்லா திக்கானதும் இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் சுகரை இதில் சேர்த்துக்கலாம். சுகர் நல்லா கரையணும். பாருங்கள் நம்ம விட்ட பால் எவ்வளோ நல்லா வத்திருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ சுகர்லாம் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம கலக்கி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடர் கலவையை கலந்துக்கலாம். நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடரை கலந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதுங்க. ஏன்னா நல்லா திக்காகிடும், ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் அடுப்பில். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்தோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு மாறணும், ரொம்ப சூடாக இருக்குங்க, கொஞ்சம் ஜில்லுன்னு ஆகணும். இப்போ இது நல்லா கூல் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரூட்ஸை இதில் கலந்துக்கலாங்க. திராட்சை, மாதுளம்பழம், ஆப்பிள், இந்த 3 ஃப்ரூட்ஸையும் நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா பப்பாளி பழம், வாழைப்பழம் எது வேணாலும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் 1-2 ஹவர்ஸ்க்கு மேலேயே வச்சா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. மினிமம் 1-2 ஹவர்ஸ் நம்ம இதை வச்சு எடுக்கலாங்க. நான் ஃப்ரிட்ஜிலேருந்து 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், க்ரீமியாக, பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நீங்களும் ஒரு வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லோரும் கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனி போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை நம்ம சேனலை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி.